சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஓங்கம் கணபதயே நமக. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, நல்லா இருக்கீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள்னாலே நீங்க நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மன நிம்மதியோடு வாழ்வாங்கு வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் ரங்கநல்லூர் பஞ்சநாதன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி 2023ஆம் வருஷம் தமிழ் வருடத்திலே சோப கிருது வருடம் ஆவணி மாதம் 30ஆம் நாள் சனிக்கிழமை இந்த நாளில் உத்தர நட்சத்திரத்தின் மீது காலையில் 8:35 வரைக்கும் சந்திரன் பயணம் பண்றார். பிறகு அஸ்த நட்சத்திரத்தின் மீது ஒரு அனுக்கிரகம் பண்ண போறார். இன்னைக்கு சாமவேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு உபாகர்மா. எனதருமை மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள் புதுசா வேலைக்கு முயற்சி உடனும் இளைஞர்கள், வேலைக்கு முயற்சி உடனே அது கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க இல்லையா? இன்னைக்கு முயற்சி பண்ணணும், வேலை ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும். மேஷராசிக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு வேணும். இன்னைக்கு கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகள் இருக்கலாம், உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கணும். ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவை எடுத்துக்கணும். சிலருக்கு இடுப்பு சம்பந்தப்பட்ட வகைகளிலும் சில தொந்தரவுகள் இருக்கலாம். எதிர்பார்க்கிற கடன் உதவி கிடைக்கும், பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்கும். சனி பகவான் லாபத்தில் இருக்கார் இன்னைக்கு கிழமை நாயகனாகவே. தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றி பெறும், புதிய வேலைக்கு முயற்சி பண்ணலாம், நன்மைகள் நடக்கும். ஏராளமான நன்மைகள் தெரி வரக்கூடிய இந்த நல்ல நாள்ல உங்களுக்கு அதிர்ஷ்டமான என் 5 வண்ணம் மரகத வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பெருக போகிறது, ஒரு அந்யோன்யம் பெருக போகிறது. மனசில் இருக்கக்கூடிய சில கோப உணர்ச்சிகள் அதை கண்ட்ரோல் பண்ணணும். சிலர் மீது கோபமும் சிலரை பற்றி விமர்சனமும் இன்னைக்கு செய்வீங்க, அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சிலர் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்க. முடிக்க முடியாத டார்கெட்டை நம்ம முடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதாவது மறைமுகமாக நம்ம வேலையை விட்டு வெளியே போக வைக்கிறதுக்குரிய முயற்சிகள் நடக்கும், எச்சரிக்கை வேணும். நிரந்தர வேலையிலிருந்து ஓய்வு பெறக்கூடியவர்கள் தங்களுடைய பணத்தை இப்பொழுது வெகு வேகமாக செலவாயிரும் உங்களுக்கு, அதனால அதை பாதுகாப்பான முறைகளில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. வியாபாரிகளுக்கு கூடுதல் லாபம் உண்டு, மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியும் இருக்கும். அதிர்ஷ்டமான என் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுன ராசி என்பர்களே, இது ஒரு சந்தோஷமான நாள் உங்களுக்கு. மனக்கவலைகள் எல்லாம் மறையும், சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும், தன வரவு அதிகரிக்கும், எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும், உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் விலகும். கல்யாண விஷயம், ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிறேன் காத்திருந்தவாழ், கல்யாண விஷயம் கைகூடும். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம், மகள் வாழ்க்கையில முன்னேற்றம், அப்படி நிறைய நன்மைகள், அனுகூலமான விஷயங்கள், அரசு வழி விஷயங்கள் அனுகூலம், விஐபிக்களுடைய நெருக்கம், நல்ல தனவரவுன்னு இந்த நாள் நல்லா இருக்கு. ஆபீஸ் விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதிர்ஷ்டமான என் 2 வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி என்பர்களே, ஏராளமான பொருள் வரவு வரக்கூடிய யோகம் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில சலசலப்புகள் இருக்கும். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். சிலருக்கு பூச்சிக்கடி தொந்தரவுகள் இருக்கலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணும்போது நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையாக கம்யூனிகேட் பண்ணணும். ஒரு மன அழுத்தத்திற்கு இடம் கொடுத்துடக்கூடாது.
தனவரவு திருப்திகரமாக இருக்கும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமா முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வண்ணம் மாணிக்க வண்ணம். சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல தனவரவு வரக்கூடிய ஒரு நாள். நீங்கள் இழந்த பொருள், இழந்த பணம் மீண்டும் பெறுவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் உருவாகும். நான் அப்படி வாய்ப்புகள் உருவாகும்னே சில பேர் கேட்குறா சார், நான் சீட்டில் பணம் போட்டேன், அந்த கம்பெனி திருப்பி கொடுத்துடுவான்னு கேட்குறாங்க. இது பல ராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லிட்டு வரோம், அப்பப்போ இந்த சீட்டு கம்பெனிகளில் போட்டு பணம் ஏமாறாதீங்கோ, சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க. ஒரு சில அன்பர்கள் நேராக சந்திக்க வராங்க, சார் இந்த சீட்டு கம்பெனியில் நாங்கள் பணம் போடலாமா அப்படின்னு கேட்டு வந்தோம் சார், நீங்கள் போடாதீங்கன்னு சொன்னீங்க சார், திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்டு பார்த்தோம், ஆனால் போடவே கூடாதுன்னு பிரச்சனை பார்த்து சொன்னீங்க. நல்ல வேளை இந்த கம்பெனியில் பணம் போடலை, இப்போ நாங்கள் தப்பிச்சுக்கிட்டோம், அந்த கம்பெனியின் ஓனர் ஓடி போயிட்டாங்க சார், பல இன்வெஸ்டர்ஸும் ரோட்டில் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த கிரகங்கள் காட்டுகிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சில பணம் திரும்ப வரும்னா அதுக்காக நீங்கள் சீட்டு கம்பெனியில் போட்டு ஏமாந்த பணம் திரும்ப வரும்னு இன்னைக்கு காட்டலை. அதற்கு உங்க சொந்த ஜாதகத்தை பாருங்க எப்படி இருக்கு விதியமைப்புன்னு பார்த்துக்கோங்க. சகோதர உறவுகளில் விட்டு கொடுத்து போங்கள், மனத்தாங்கல் எதுவும் இருக்கக்கூடாது. புதுசா சொத்து வாங்குற யோகம் இன்னைக்கு உண்டு. கணவன் மனைவி உறவுல அப்பப்போ ஒரு கருத்து மாறுபாடு வருது, ஒருவர் மீது ஒருவர் கரிசனம் காட்டணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று வண்ணம் பச்சை வண்ணம். கன்னிராசி என்பர்களே, ஜென்மத்துக்குள்ள சந்திரன் அப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள்ல நீங்க ரொம்ப பொறுமையா உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். ஒரு பரபரப்பாகவே இன்னைக்கு செயல்படுவீங்க. நிறைய காரியம் லாபமாக முடியும், பெரிய வெற்றிகள் வரும், மூத்தவர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. ஆனாலும் மனசில் ஒரு பரபரப்பு இருக்கும், கொஞ்சம் உடல் நலத்தில் பாதிப்புகள் இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கணும். பண விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை. குடும்பத்து மூத்தவர்களுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க. இடுப்பு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் சிலருக்கு சில உடல் நல தொந்தரவுகள் இருக்கும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. நண்பர்கள் மிகுந்த அளவுக்கு இன்னைக்கு உதவ போறாங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, இது ஒரு நல்ல நாளா துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு. வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்க போறது. அலுவலகத்தில் புதிய வேலை மாற்றமோ ப்ரமோஷனோ இதெல்லாம் நல்ல முறையில் கூடி வருது. கல்வியில் இருந்த தடைகள் விலகுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் அந்யோன்யமும் பெறுகிறது. பணவரவு திருப்திகரமாக இருக்கு. வேண்டிய பொருட்களை வாங்க முடிகிறது. கல்யாண விஷயம், சுபகாரிய விஷயம் கூடி வருது. எல்லா நன்மைகளும் நடக்கும். நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடுங்கள். நாளை மறுநாள் விநாயக சதுர்த்தி. விநாயக சதுர்த்தி அதை கொண்டாடுவதற்கு நம்ம பூர்வ ஜென்மத்தில் அனுக்கிரகம் பண்ணியிருக்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணும், விநாயகருடைய அருளை பெறுவதற்கு. அப்படி விநாயக பெருமான் வழிபாட்டை இன்னைகளிலேயே தொடங்கிடணும். அதற்குரிய பூஜை ஏற்பாடுகளை தொடங்கிடணும். துளாராசிக்காரா அவசியம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்கோ, கணபதி ஹோமம் பண்ணுங்கோ. அருகில் இருக்கக்கூடிய கோயிலிலே கணபதி ஹோமம் நடக்கிற போது அதிலே கலந்து கொள்ளுங்கள். அந்த ஆகுதி அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த கணபதி ஹோமம் பண்ணினவுடனே இல்லை சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஹோமம் செய்யக்கூடியவர்களிடம் சொல்லி அந்த சாம்பலை வாங்கிட்டு வந்து வரணும். அந்த ஆகுதியை நெற்றியில் எடுத்துக்கொண்டு வரணும். அந்த பஸ்பத்தை தேங்காய் எண்ணெயில் குழைச்சி நெத்தியில் வச்சுட்டு வரணும். எல்லா காரியங்களையும் ஜெயம் உண்டாகும். நிறைந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்க போகிறது. பிஸ்னஸில் புதிய தொடர்புகள் கிடைக்கும், ஜெயிப்பீங்க. கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். தனச்செழிப்பு, தானிய செழிப்பு, மனமகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை, நன்னா இருக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்டமான எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்க போறது. வேலையில ப்ரமோஷன் எதிர்பார்க்கிற வாழ்க்கை அது குறித்த செய்தி வரப்போறது. குடும்பத்து மூத்தவர்களுடைய சப்போர்ட் இருக்கு. முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரப்போறது. வள்ளி தெய்வயானை சமீத முருகப்பெருமான், வள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமானை வழிபடுகிற போது உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். மனசுல உறுதி இருக்கும், மனசுல சந்தோஷம் இருக்கும், காரியங்களில் வெற்றி இருக்கும், பிசினஸ்ல வளர்ச்சி இருக்கும், எல்லா தரப்பினருக்கும் நல்ல நாள். அதிர்ஷ்டமான என் 7 வண்ணம் பாக்கு வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய நாள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாள், குடும்பத்தில் சந்தோஷம் பெறுகிறது, குழந்தை பாக்கியம் உங்கள் குடும்பத்தில் இப்போ உண்டாகிறது, வேலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுறது, புது வேலை வாய்ப்பு கிடைக்கிற யோகம் இருக்கு, பிஸ்னஸ் ரீதியாக புதிய தொடர்புகள் உருவாகிறது, புதிய நண்பர்கள் தேடி வருகிறார்கள், நல்ல நாள். புதிய வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டுமணிக்கு பயன்படுத்திக்கிறோம். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்கப்பட்ட. மகர ராசி என்பர்களே, எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமா முடியக்கூடிய நாள், பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கு, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் நிறைந்த நாள், காதல் மலரும் நாள், முன்னோர் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய நாள், பொருளாதார மேம்பாடு, கலைகளில் வளர்ச்சி எல்லாம் திருப்திகரமா இருக்கு. அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல தன வரவும் குடும்ப மேன்மையும் உண்டாக போறது. பயணங்களில் கவனம் தேவை. அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. மூடுல ஒரு ஃபிளக்சுவேட் இருக்கும், மூடு ஃபிளக்சுவேஷன், மனசு அமைதியா தியானம் பண்ணுங்கோ, எல்லா நன்மைகளும் நடக்கும். சிலருக்கு வயிற்று தொந்தரவுகள் இருக்கலாம். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார். நாளை மறுநாள் விநாயக சதுர்த்தி, அதை கொண்டாடுவதற்கு இப்பொழுதே ஆயத்த பணிகளை தொடங்குங்கள். விநாயகர் வழிபாட்டை செய்ய தொடங்குங்கள். இன்னைக்கிலிருந்தே கணபதி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கம் கணபதயே நமஹா சொல்லிகிட்டே இருங்க. ஓம் கம் கணபதயே நமஹா இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு கும்பராசிக்காரா, எல்லா தடைகளும் விலகும், எல்லா நன்மைகளும் இருக்கும், அற்புதமான முன்னேற்றங்கள், கல்வி வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, பிஸ்னஸ்ல முன்னேற்றம் எல்லாம் பார்க்க போறீங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் ஊதா வண்ணம். மீனராசி என்பர்களே, எல்லா காரியமும் விரைந்து நடக்கும், காதல் மலரும், காதலிச்சவங்களுக்கு வளர்க்க இப்ப கல்யாணம் ஆகும், கம்பெனியன்ஷிப்ல இருந்தவங்க இப்ப கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணுவீங்க, நிறைய நன்மைகள் நடக்கும், பிஸ்னஸில் ஒரு பெரிய முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது, வேலையில் எதிர்பார்க்கிற மாற்றம் நிகழப்போகிறது, நன்மைகள் ஏராளமாக நடக்கும் நல்ல நாளில். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதியாக ஜோதிடம் பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சீங்கனாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை எங்களிடம் பெறலாம். அதே போல் நியூமராலஜி அட்வைஸ், வாஸ்து ஆலோசனை, சுப முகூர்த்தம் குறிக்கிறது, திருமண பொருத்தம் பார்த்தல் என்று எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னெடுவதை பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.